வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் ரெடி சேனல். 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க கேண்டிடேட்ஸாக, நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்களா, கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு. ஸோ அப்போ உங்களுக்கான வேலை வாய்ப்பு தகவல் தான் இது. ஸோ இந்தியன் கோஸ்டல் கார்டில் 10th பாஸ் பண்ண ஆண்களுக்கு மட்டும் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சவுண்டை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்தியன் கோஸ்டல் கார்டில் 10th கேண்டிடேட்ஸ்க்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ எப்போ அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, 5 ஜூன் 2019 10 ஜூன் 2019 வரைக்கும் தான் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். ஸோ இன்னும் டைம் இருக்குது. ஸோ மேலும் அதை பற்றின தகவல்கள் பார்த்தலாம். இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமான வெப்சைட் லிங்க்ஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கல்வி தகுதி பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், 10th பாஸ் பண்ணியிருக்கணும், 50% மார்க் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து SCST கேண்டிடேட்ஸ் அப்புறம் ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ்க்கு வந்து 5% வந்து மார்க் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த வேலைவாய்ப்பான போஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். என்ன போஸ்ட்டுக்கு வேலைவாய்ப்பு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு குக்கு, அடுத்தது ஸ்டூவர்ட். ஸோ குக்கு வந்து வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எல்லாத்தையும் குக் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி. செகண்ட் போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீவர்ட். இது வந்து என்னென்னா, ஆஃபீஸஸ் மெஸ்ஸில் வந்து நீங்கள் ஃபுட் சர்வ் பண்ணணும், வெயிட்டராக ஒர்க் பண்ணணும், ஹவுஸ் கீப்பிங், அப்புறம் அக்கௌண்ட்ஸிங், அப்புறம் வைன் ஷாப் ஸ்டோர்ஸு, இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த ஜாபோட நேச்சர். ஸோ இதுக்கான வயது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 18-22 வரைக்கும் தான் இருக்கணும். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 அக்டோபர் 1997 30 செப்டம்பர் 2001 வரைக்கும் இந்த இடைப்பட்ட தேதிகளில் நீங்கள் பிறந்திருக்கணும். ஸோ இது ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. SCST பிரிவினர்ஸ்க்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. OBC கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் வேகன்சி கொடுக்குறாங்க. ஸோ இதான சம்பளம் போட்டிருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா, 21,700 ரூபாயிலேருந்து 47,600 ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்கள் ஃபேமிலி இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபேமிலி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃப்ரீ, அப்புறம் ரேஷன் கொடுக்குறாங்க, ட்ரெஸ்ஸஸ் கொடுக்குறாங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கேஷுவல் லீவ், 8 கேஷுவல் லீவ் 1 வருஷத்துக்கு, அப்புறம் 45 EL கொடுக்குறாங்க. ஸோ அப்புறம் பென்ஷன் ஸ்கீம், கிராஜுவிட்டி ஆஸ் யூஷுவல் அதெல்லாம் வந்தது. கேண்டீனு, லோன் ஃபெசிலிட்டி, ECHS மெடிக்கல் ஃபெசிலிட்டி, எல்லா ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது நான் சொன்னேன் இல்லையா, முழுக்க முழுக்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு. ஸோ எந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்டில் தான் போய் அப்ளை பண்ணணும். ஸோ www.joinindiancoastguard.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் போய் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங் டேட் நான் ஆல்ரெடி சொன்னேன், 5 ஜூன் 2019 10 ஜூன் 2019 வரைக்கும் தான். ஸோ இதில் போயிட்டு, இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குமா, அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு, கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான லிங்க் வரும். ஸோ அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் என்ன அட்வர்டைஸ்மெண்ட், நம்ம இந்த அட்வர்டைஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் நேவி DB 02-2019 பேட்ச் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு, 10th entry போட்டிருக்கோம், அதை செலக்ட் பண்ணிட்டு அக்ரி கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளே போய் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிடுங்க. ஸோ ஃபோட்டோ சிக்னேச்சர் ஸ்கேன் பண்ண வேண்டியது வரும். ஸோ ஃபோட்டோ வந்து 10-40 KB வரைக்கும் இருக்கணும். சைன் வந்து பார்த்திங்கன்னா 10-30 KB வரைக்கும் இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்புறம் ஒரே ஒரு சென்டர்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக சில ஸ்டேட்ஸுக்கு சில ஏரியாஸ்க்கு ஒவ்வொரு சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த சென்டர் தான் செலக்ட் பண்ணணும். ஸோ அதை பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம், உங்கள் அப்ளிகேஷன் ஷார்ட்லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம், நீங்கள் உங்களுக்கு வந்து மெயில் ஐடிக்கோ இல்லை உங்கள் ரெஜிஸ்டர் மெயில் ஐடி ஃபோன் நம்பருக்கு இன்ஃபர்மேஷன் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வெப்சைட்டில் போயிட்டு 20 ஜூன்லேருந்து 26 ஜூன் வரைக்கும் நீங்கள் இ அட்மிட் கார்டு வந்து, அதாவது அட்மிட் கார்டு கால் லெட்டர், அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டன் இது எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் எக்ஸாம் வச்சு செலக்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட் வச்சு செலக்ட் பண்ணுறாங்க, 2 ரவுண்டில் நடக்குது. ஸோ இதுக்கான சென்டர்ஸ் எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா, நார்த்தன் ஜோனில் வந்து நீங்கள் ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், டெல்லி,
அப்புறம் யூனியன் டெரிட்டரி சத்தீஸ்கரில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் நொய்டா போட்டிருக்காங்க. அப்புறம் கொல்கத்தா தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, அந்தமான் நிக்கோபார், புதுச்சேரிக்கு வந்து சென்னை கொடுத்துருக்காங்க. அடுத்து மகாராஷ்டிரா, அடுத்து காந்திநகர், இதெல்லாம் தான் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது சௌரியமோ அந்த அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேட்காரங்க இந்த ஏரியாவில் தான் அப்ளை பண்ணணுன்னு இருக்குது. ஸோ அந்த சென்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட். அதுக்கு முன்னாடி ரிட்டன் டெஸ்ட்டில் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குவான்டிட்டேட்டிவ் ஆப்டிடியூட் வரும், மேத்தமேட்டிக்ஸு, ஜென்ரல் சயின்ஸு, ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே, ரீசனிங், இதெல்லாம் தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. அடுத்தது வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 1.6 கிலோமீட்டர் வந்து 7 நிமிஷத்தில் ஓடணும். அப்புறம் 20 ஸ்குவாட்டப்ஸ் பண்ணணும், 10 புஷ்அப்ஸ் பண்ணணும். இதை வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் எழுத போகிறப்போ என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இ அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணி அதில் 3 காப்பி எடுத்துகிட்டு அதில் 3 காப்பியும் ஃபோட்டோ ஓட்டிடுங்க. அடுத்து வந்து 10th சர்டிஃபிகேட்டோட மார்க் லிஸ்ட்டோட ஒரிஜினல் கொண்டு போகிற சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பேஸ் சேஃபாக கொண்டு வைக்கிங்க. அப்புறம் காஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, காஸ்ட் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் ஓபிசி சர்டிஃபிகேட் இருந்தால் ஓபிசி, அப்புறம் இருப்பிட சான்றிதழ், அப்புறம் ஐடி கார்டு, ஏதோ ஒரு ப்ரூஃப், லைசன்ஸு, ஆதார், ஏதோ ஒரு ஃபோட்டோ ப்ரூஃப் கொண்டு போய்க்குங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ இன்கேஸ் அதான் ஓபிசி கேட்டகரியில் இருக்கவங்க ஓபிசி சர்டிஃபிகேட் கொண்டு போயிடுங்க. ஸோ ஏதாவது ரிலாக்ஸேஷனுக்கு எதிர்பார்க்குறவங்க இன்கம் சர்டிஃபிகேட்டு கொண்டு போயிடுங்க. ஸோ பாஸ்போர்ட் சைஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ளூவாக வச்சு ஒரு 10 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கொண்டு போக சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹைட் வந்து 157 சென்டிமீட்டர் இருக்கணும், செஸ்ட் வந்து 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேண்ட் ஆகணும், வெயிட் வந்து ஹைட்டுக்கேற்ற வெயிட் இருக்கணும், ஹியரிங் நல்லா இருக்கணும், விஷுவல் வந்து 6:36, 6:36 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ இதுக்கான ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க எக்ஸாம் அப்போ என்னென்ன கொண்டு வரணும், என்னென்ன கொண்டு வரக்கூடாது அப்படின்னு. ஸோ 10th முடித்த கேண்டிடேட்ஸ் நீங்கள் வந்து இந்தியன் கோஸ்டல் கார்டில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திடாமல் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இன்னும் 4 இருக்குது. ஸோ கரெக்டாக ஞாபகம் வச்சு அப்ளை பண்ணி ஸோ யூஸ் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்கன்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற மற்றொரு வீடியோவை உங்களை சந்திக்கிறேன். இது போன்ற மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.